அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல். 12 ராசிக்காரர்களுக்குமான நாளைய ராசி பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2022 சனிக்கிழமை, தமிழ் சுபக்கிருது வருடம், ஆவணி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் 9:20 வரை அனுஷம், பிறகு கேட்டை. திதி காலை 10:07 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் புதன், துலாமில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இந்த கிரக நிலவரங்களின் அடிப்படையில 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால நாள் முழுவதுமே இன்னைக்கு சந்திராஷ்டமம். ராசியிலேயே ராகுவும் இருக்கிறதுனால சற்று முன்கோபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு வாங்க, புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். 2-வீலர் அல்லது 4-வீலர் டிரைவ் பண்ணும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் வண்டி ஓட்டுறதுல மட்டும்தான் இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வர்க் டென்ஷன், வர்க் பிரஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உயரதிகாரிகளுடைய தொந்தரவும் இருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். பாலிடிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். நீங்க அமைதியாக இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருந்து வெற்றி காணும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக ரிஷபராசி. ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்காரு. இதன் காரணமாக நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. யார்கிட்டையாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அது உடனடியாக கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் பெரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சற்று பரபரப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்திற்குரிய சனி பகவான் பாக்யஸ்தான ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகம், வியாபாரம் தொடர்பான இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. குடும்பஸ்தானத்திற்குரிய புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். முயற்சி ஸ்தானத்திற்குரிய சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களில் தடைகள் இருந்தால் அது விலகும். மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக மிதுன ராசி. ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனம் விரும்பிய நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும். வீடு மாற்றம், இடமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். சொந்தமாக வீடு அல்லது வீட்டு மனைகள் வாங்குவது குறித்தான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும்ன்ற எண்ணம் மேலோங்கும். ருணரோக சத்ருஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால புதிய கடன்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பேங்க் லோன் அல்லது பிரைவேட்டாக நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா உடனடியாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர்முக அல்லது மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகும் பெரிய மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக கடகராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்காங்க. இதன் காரணமாக கணவன் மனைவி இடையே சற்று காரசாரமான விவாதங்கள் தோன்றி மறையும். பணவரவு தாராளமாக இருந்தாலும் கூட எதிர்பாராத பெரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் சற்று இழுபறியாக இருக்கும். ஆனால் உங்கள் கையில் இருக்கும் பணம் உடனடியாக செலவாகும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதையும்
சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்குள்ள வரும். உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேற வேலைக்கு போகணும்ன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அடிஷ்னலா இன்னொரு புதிய பிசினஸ் ஆட் பண்ணலாம்ன்ற எண்ணம் இருக்கும். புதன் உச்சமாக இருக்கிறதுனால வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சுகஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தாயின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய வண்டி வாகனம் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால சில தடைகள் ஏற்படும். வீடு மாற்றம் இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மனம் விரும்பிய வீடு அமையறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். சுகஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஏற்படும். ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால எதிர்பாராத ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பயணங்களும் தொழில் மற்றும் உத்தியோகத்துல சிறு குழப்பங்களும் ஏற்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக சிம்ம ராசி. ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக வண்டி வாகனம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு மனைகள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றிய தெளிவான முடிவை நீங்க எடுப்பீங்க. இவ்வளவு நாட்களாக ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கும். எந்த வண்டி வாங்கலாம் அல்லது வீட்டு மனைகள் வீடு வாங்குறதுல குழப்பங்கள் இருந்தவங்களுக்கு அந்த குழப்பங்கள் தெளியும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ராசியிலேயே ராசிநாதன் சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால அதீதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். குடும்பஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்பு பெருகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய செயலை எடுத்தாலுமே அதுல ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கும். சில தடைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும். விநாயக பெருமானுடைய வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் அமையும். அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக கன்னிராசி. ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ராசிநாதனும் உச்சம் பெற்று ராசியிலேயே இருக்கிறதுனால அதீதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க முடியும்ன்ற அந்த ஆற்றல் உங்களுக்குள் பெருகும். களத்திரஸ்தானத்துல குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். இதுவரை இழுபறியாக இருந்த திருமண முயற்சிகள் உடனே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனம் விரும்பிய வரன் உங்களுக்கு அமையும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பேக்கேஜோட புதிய வேலை கிடைக்கும். குடும்ப விஷயங்கள்ல மூன்றாவது நபருடைய குறுக்கீடு இல்லாம பாத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இனம் புரியாத ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு புது முயற்சிகள் வெற்றி அடையும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக துலாம் ராசி. ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. இதன் காரணமாக பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நான்காம் இடத்துல சனி வக்ர நிலையில இருக்கிறதுனால தாயின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தாய் வழி உறவுகள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்துல சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் லாபமும் அதிகமாக இருக்கும். ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால சக ஊழியர்கள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும். பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசையா சொத்துக்கள் அல்லது வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அது உடனடியாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். டூ வீலர் அல்லது போர் வீலர் டிரைவ் பண்ணும்பொழுது உங்களுடைய கவனம் வாகனங்களை இயக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய பேச்சில் இனிமை கூடும். ராசியிலேயே சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால இனம் புரியாத கவலை மனதில் ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கவலை கற்பனையாகத்தான் இருக்கும். சோ மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் வெற்றி காணும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக விருச்சிக ராசி. ராசியிலேயே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால ரொம்பவுமே பரபரப்பா இருப்பீங்க. நிறைய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் எழுந்துகிட்டே இருக்கும். இந்த செயலை செய்யலாமா அல்லது வேறு ஏதாவது வேலையை ஃபர்ஸ்ட் செய்யலாமான்ற அந்த பரபரப்பான மனநிலை உங்களுக்கு இருக்கும். மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால நிறைய புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்க தொடங்கும் அனைத்து செயல்களும் லாபகரமாக இருக்கும். உங்களுக்கு ஆதாயமாக முடியும். ஏழாம் இடத்துல ராசி
ஜோதிடநாதன் இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களுடன் நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நிறைய பயணங்கள் நீங்க செய்வீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சகராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் உடனடியாக முடிவாகும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாம் இடத்திற்குரியவர் மூன்றாம் இடத்திலேயே முழு ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதிகமான ஆர்வம் ஏற்படும். மொத்தத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக தனுசு ராசி. ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால எதிர்பாராத வீண் விரயங்களும் அனாவசிய செலவுகளும் ஏற்படும். கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அத்தியாவசிய செலவுகளை ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா எதிர்பாராத செலவுகள் வந்துடும். சோ பண விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். நான்காம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குவதற்கான சூழ்நிலை அமையும். ஆல்ரெடி இருக்கிற வண்டியை சர்வீஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் தீவிரமாக இருக்கும். சொந்தமாக வீடு அல்லது வீட்டு மனைகள் வாங்கும் விஷயத்துல அதிகமான ஆர்வத்தை நீங்க காட்டுவீங்க. சொந்த வீடு அமைவதற்கான நேரம் இது. சோ அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆறாம் இடத்திற்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்திலேயே இருக்கிறதுனால லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை இருக்கும். குடும்ப விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி குறையும். பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்துல பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக மகர ராசி. ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு சஞ்சரிக்கிறார். மேலும் 3 இடத்துல குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் லாபகரமாக முடியும். 4 இடமான சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதியதாக வீடு அல்லது வீட்டு மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். பாக்யஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக முடியாத விஷயங்கள் உடனடியாக முடியும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும். 10 இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்துல அதிகமான அலைச்சல்கள் இருக்கும். ரீவர்க் அதிகமாக இருக்கும். புதிய வேலைகளை காட்டிலும் பழைய வேலைகளையே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் வர்க் பிரஷர், வர்க் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவு தாராளமாக இருக்கும். 8 இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சற்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில சனி வக்ர நிலையில இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வாகனங்கள் இயக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக கும்பராசி. ராசிக்கு 10 இடமான தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்துல திடீர் மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியான பயணங்கள் அமையும். 8 இடத்துல புதன் உச்ச நிலையில இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாளாக முடியாத காரியங்கள் உடனடியாக முடியும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி ஆண் பெண்களுக்கு ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஞாபக சக்தி பெருகும். 3 இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கு 4 இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சொந்தமாக வீடு அல்லது வீட்டு மனைகள் வாங்கணும்ன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக மீனராசி. ராசிக்கு 9 இடமான பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும். முக்கியமான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறதுல சற்று குழப்பங்கள் ஏற்படும். ராசிக்கு 2 இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்ப விவகாரங்களில் 3 நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே அதை சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்குள் பெருகும். மேலும் ராசிநாதனும் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாகும். 7 இடமான களத்திர ஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய மீன ராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான வரன் உங்களுக்கு அமையும். 4 இடத்திற்குரிய புதன் 7 இடத்துல உச்ச
பட்சமாக இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கணும்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகளும் இருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் செய்யும் பணிகள் நடைபெறும். ஐந்தாம் இடத்திற்குரிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்கும். எதிர்பாராத கோவில் பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நேர்த்தி கடன்கள் இருந்தால் அதை செஞ்சு முடிப்பீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் சற்று ஏற்பட்டாலும் ராசிநாதனின் அருளால் குழப்பங்களிலிருந்து தெளியும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. 12 ராசிக்காரர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.